கேரளாவில் பணியின் போது பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்து இரண்டாவது நாளாக மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களுடன் முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் கொட்டாரக்கரா அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராக பயிற்சியில் இருந்து வந்தனர். நோயாளி ஒருவர் கத்திரிக்கோளால் சரமாரியாக தாக்கியதில் உயிரிழந்தார். இருபத்தி மூன்று வயதான வந்தனாவின் மரணத்திற்கு நீதி கோரி மாநிலம் முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீவிர சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சைகளை தவிர்த்து பிற சேவைகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தை இரண்டாவது நாளாக தொடர்ந்து வந்தனர். மருத்துவ மாணவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பெண் மருத்துவரின் கொலை சம்பவத்திற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்த முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் போராட்டம் நடத்தி வந்த மருத்துவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய மருத்துவ சங்க மாநில தலைவர் சுல்பி வந்தனாவின் கொலை குறித்து விரிவான விசாரணை, அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற முதலமைச்சர் உறுதியளித்துள்ளதாக கூறினார். சுகாதார பணியாளர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கவும் மருத்துவமனைகளை சிறப்பு பாதுகாப்பு மண்டலங்களாக வகைப்படுத்தவும் ஒரு அவசர சட்டம் கொண்டுவர கோரியுள்ளதாக அவர் கூறினார். தங்கள் கோரிக்கைகளை அரசு நிராகரித்தால் அவசர சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகளையும் புறக்கணித்து போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் தெரிவித்தனர். குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டதால் போலீசாரால் பிடித்து வரப்பட்ட சந்தீப் சிகிச்சைக்காக மருத்துவமனை அழைத்துச் சென்றபோது தன்னை சுற்றியிருந்த மருத்துவர் வந்தனா, காவலர் உள்ளிட்ட அனைவரையும் கத்திரிக்கோளால் தாக்கினார். இதில் வந்தனா உயிரிழந்த நிலையில் ஆசிரியரான சந்தீப்பிற்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் மத்திய பாஜக அரசிற்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைக்கும் நோக்கில் உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவாரை சந்தித்து பேசினர். ஐக்கிய ஜனதா தளம் தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவிற்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒரே அணியில் ஒன்றிணைக்க தொடர்ந்து பல எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்து வருகிறார். முன்னதாக ஹேமந்த் சோரன், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் ஆகியோரை சந்தித்த நிதிஷ்குமார் கடந்த செவ்வாயன்று ஒடிசா பிரதமர் நவீன் பட்நாயக்கை புவனேஸ்வரில் சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து மும்பை பாண்ட்ராவில் உள்ள சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே இல்லத்திற்கு நிதிஷ்குமாரும் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவும் சென்றனர். சந்திப்பிற்கு பிறகு கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய போது சிவசேனாவில் ஏற்பட்ட பிளவை தொடர்ந்து மகாராஷ்டிரா ஆளுநர் எடுத்த முடிவை சட்டவிரோதமானது என்று தெரிவித்தனர். உத்தவ் தாக்கரே பேசுகையில் சட்டப்படி தவறாக இருந்தாலும் தார்மீக அடிப்படையில் சரி என்பதாலேயே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக கூறினார். இதைத் தொடர்ந்து தெற்கு மும்பையில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவாரின் இல்லத்திற்கு நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ் சென்றார். சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிதிஷ்குமார் எதிர்க்கட்சி கூட்டணியின் முகமாக சரத்பவார் இருந்தால் மகிழ்ச்சி என தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் எந்த அளவிற்கு ஒன்று சேர்கிறதோ அந்த அளவிற்கு நாட்டின் நலன் சிறப்பாக இருக்கும் என்று கூறினார். கர்நாடக சட்டசபை தேர்தலில் பாஜக தோல்வியடையும் என்றும் சரத்பவார் கூறினார். மோகா புயலின் காரணமாக சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 2 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோகா புயலின் தாக்கத்தால் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கணித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனினும் வெள்ளிக்கிழமை முதல் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 120 முதல் 165 கிலோமீட்டர் வேகம் வரை புயல் காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 14 தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே மோகா புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள 9 துறைமுகங்களில் 2 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், தூத்துக்குடி, பாம்பன் மற்றும் எண்ணூர் ஆகிய துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்தியாவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் மற்ற நாடுகளில் தங்கத்தின் விலை என்ன என்பதை இன்றைய நாணயம் பகுதியின் மூலம் தெரிந்து கொள்வோம்.
இந்தியாவில் தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்க கடத்தலும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கிலோ கணக்கில் தங்கம் கடத்தப்படுவதை நம்ம செய்திகளில் பார்க்குறோம். இதை முழுமையாக புரிந்து கொள்ள நம்ம இந்தியாவை ஒட்டி இழுக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் தங்கத்தினுடைய விலை எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். இந்தியாவுக்கு பெரும்பாலும் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து மாதிரியான நாடுகளிலிருந்து தான் தங்கம் கடத்தப்படுது. அதன்படி சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ 24 கேரட் தங்கத்தினுடைய விலை ஒரு கிலோ 62 லட்சம் ரூபாய் இன்றைய தேதியில். ஆனால் துபாயில் 53,79,000 ரூபாய் தான். தாய்லாந்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ 24 கேரட் தங்கத்தோட விலை 51 லட்சம் ரூபாய் தான். மலேசியாவில் 55 லட்சமும் சிங்கப்பூரில் 57 லட்சத்திற்கும் தான் விற்பனை செய்கிறாங்க. இதுதான் மற்ற நாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் தங்கம் கடத்தப்படுவதற்கான முக்கிய காரணமாக இருக்குது. பொதுவாக ஒரு பயணி வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரும்பொழுது குறிப்பிட்ட அளவு தங்கத்தை, அதாவது ஆண்கள்னால் 20 கிராமும் பெண்கள்னால் 40 கிராமும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கணும்.